ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஸ்மோஸ். பேட்மேன் காமிக்ஸில் ஒரு காடா மாதிரி இருக்காருன்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன காமிக்ஸில் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆனார், அதை விட்டு எப்படி வெளியே வந்தாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஜஸ்டிஸ் லீக் காமிக்ஸோட 42வது இஷ்யூ. ஆன்டி மானிட்டருக்கும் டார்க் சைடுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் துவங்க போகிற சமயம். அப்போது ஆன்டி மானிட்டரும் டார்க் சைடோட பொண்ணு கிரெய்லும் பூமிக்கு வந்து ஜஸ்டிஸ் லீக் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வர மெட்ரான் ஜஸ்டிஸ் லீகாக அங்கேருந்து ராக் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு டெலிபோர்ட் பண்ணி காப்பாற்றிடுவார். மெட்ரான் ஒரு நியூ கார்டு. மெட்ரான் உட்கார்ந்து இருக்கிற சேர் தான் மோபியஸ் சேர். இது ஆன்டி மானிட்டரால் உருவாக்கப்பட்டது. இதில் உட்கார்ந்து ஒருவரால் அந்த சேரை கட்டுப்படுத்த முடிஞ்சால் அவங்க காட் ஆஃப் நாலேஜ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வுகள் தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயம் இப்பிரபஞ்சத்திலேயே இருக்காது. மேலும் அளவற்ற ஆற்றல்களும் டெலிபோர்ட்டிங் சக்தியும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு அவங்க அந்த சேர்லேயே உட்கார்ந்து இருக்கணும். மெட்ரான் ஜஸ்டிஸ் லீக் கிட்ட வரப்போகிற ஆபத்துகளை எடுத்து சொல்லி நீங்கள் பூமியை விட்டு வெளியேறி உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜஸ்டிஸ் லீக் பூமியையும் அதோட மக்களையும் கைவிட்டுடுவாங்களா என்ன? வண்டர் உமன் மெட்ரான் மேலேயே அவங்களோட லேசோ ஆஃப் ட்ரூத்தை கட்டி என்ன செய்தால் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு மெட்ரானையே கேட்குறாங்க. அதுக்கு மெட்ரான் லேசோ ஆஃப் ட்ரூத்தால் கட்டப்பட்டிருக்கிறதால என்னை இந்த சேரை விட்டு எழுப்புங்கன்னு சொல்கிறாரு. உடனே மெட்ரான சேர்லேருந்து இழுத்து கீழே தள்ளிடுறாங்க வண்டர் உமன். உடனே பேட்மேன் அந்த சேரில் உட்கார்றாரு. அளவற்ற சக்திகள் அவர் மேலே வெளிப்படுது. பேட்மேனுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து பதில்களும் கிடைக்குது. காட் ஆஃப் நாலேஜ் ஆகிறாரு பேட்மேன். இவரால் பிரபஞ்சத்தோட எந்த பகுதிகளுக்கும் சில நொடிகளில் டெலிபோர்ட் ஆக முடியும். இப்போது பேட்மேனுக்கு பிரபஞ்சத்தோட அனைத்து உண்மைகளும் தெரியும். அதை டெஸ்ட் பண்ணுற விதமாக தன்னோட பெற்றோரை கொண்டது யாருன்னு மோபியஸ் சேர்கிட்ட கேட்குறாரு பேட்மேன். அதுக்கு அவருக்கு ஜோ சில்னு சரியான விடை கிடைக்குது. அடுத்தது ஜோக்கரோட உண்மையான பேர் என்னன்னு கேட்குறாரு பேட்மேன். அதுக்கு மூவிஸ் சேரே ஒரு நிமிஷம் தேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவருக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஜோக்கர் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான் போல. அப்புறம் ஆன்டி மானிட்டரோட டீட்டெயில்ஸும் மூவிஸ் சேர்கிட்ட இல்லை. மற்ற அனைத்து தகவல்களும் அதுக்கிட்ட இருக்குது. ஆனால் அது பேட்மேனை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே அடிக்ட் ஆக வைக்க துவங்குது. கிரீன் லேண்டன் அதை பற்றி சொல்லியும் பேட்மேன் சேரை விட்டு வர மறக்கிறாரு. அப்புறம் பேட்மேன் இந்த சேரோட கோத்தம் சிட்டிக்கும் வராரு. அங்கே க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே க்ரைம் நடக்க போகிற ஸ்பாட்ஸை தன்னோட சக்திகளால் கண்டுபிடிக்கிறாரு பேட்மேன். அங்கே போய் குற்றவாளிகளை தடுத்து அவங்கள நார்த் போல் அண்ட் தெமிஸ்கிரா மாதிரியான பிளேசஸ்க்கு ஈஸியாக டெலிபோர்ட் பண்ணுறாரு பேட்மேன் பனிஷ்மெண்ட்டுக்காக. அப்புறம் தன் பெற்றோரை கொண்ட ஜோச்சில் இருக்கிற ப்ரிசனுக்கு டெலிபோர்ட் ஆகி ஜோச்சில் கிட்ட என்னெல்லாம் பேச நினச்சாரோ அது எல்லாத்தையும் பேசுகிறாரு பேட்மேன். லைட்டாக டார்ச்சரும் பண்ணுறாரு. நான் தான் ப்ரூஸ் வெயின், உன்னால தான் பேட்மேன் உருவானான்னு சொல்கிறாரு பேட்மேன். அப்புறம் ஜோச்சில்லோட தான் பேசின மெமரியை அவர் மைண்ட்லேருந்து ஈஸியாக எரேஸும் பண்ணுறாரு பேட்மேன். அதோட மோபியஸ் சேர் பேட்மேனுக்கு பசி மற்றும் தாகத்தை இல்லாமல் போக செய்யுது. பேட்மேன் இப்படி இருந்தால் நல்லதுக்கு இல்லைன்னு பேட்மேனை மோபியஸ் சேர்லேருந்து விடுவிக்க ட்ரை பண்ணுறாரு ஹால் ஜார்டன். கடைசியாக தன்னோட க்ரீன் லேண்டன் பவர் ரிங்கை பேட்மேனுக்கு மாட்டி விடுறாரு ஹால் ஜார்டன். அது பேட்மேனோட வில் பவரை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுது. அந்த வில் பவர் உதவியோட மோபியஸ் சேரை விட்டு வெளியே வராரு பேட்மேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.